வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல் நாம் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி அப்புறம் போலீஸ் எக்ஸாம் லாபம் நஷ்டமும் சதவீதம் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது லாபம் நஷ்டம் ச கணக்குகளை எப்படி தீர்க்கணும் சதவீதம் பற்றி கேட்குற கணக்குகளை எப்படி தீர்க்கணும் ஓகே கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக டெஃபினேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துர்லாம் ஸோ லாபம் நஷ்டம் அதுக்கு முன்னாடி அடக்க விலை விற்ற விலை அப்படின்னு என்னன்னு பார்க்கணும் அடக்க விலை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கும் விலையே அப்பொருளின் அடக்க விலை எனப்படும் ஒரு பொருள் நம்ம வாங்குறதே வந்து அதை வந்து அடக்க விலை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து விற்ற விலை விற்ற விலை என்னென்னா இப்போ விற்கும் விலையே ஓகே வாங்கின பொருளை விற்கிறதே வந்து விற்ற விலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொருளை விற்கும் விலையே அப்பொருளின் விற்ற விலை எனப்படும் அது வந்து சேல் ப்ரைஸ் இங்கிலீஷில் சேல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அடக்க விலைனா நம்ம கடையிலிருந்து வாங்கிட்டு வர்றது விற்ற விலைனா வாங்கின பொருளை வந்து விற்கிறது இதுதான் வந்து அடக்க விலை விற்ற விலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இது லாபம் நட்டம் இந்த அடக்க விலையும் விற்ற விலையும் லாபம் நட்டத்தில் எப்படி பங்காற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் விற்ற விலையானது அடக்க விலையை விட அதிகமாக இருந்தால் அது லாபம் எனப்படும் ஓகேவா நம்ம விற்கிற விலை வாங்கின விலையை வந்து அதிகம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதாவது இப்போ ரெண்டு ரூபா கொடுத்து நான் ஒரு சாப்பீஸ் வாங்கிட்டு வரேன் அதை வந்து நான் அஞ்சு ரூபாய்க்கு விற்றேனா அதுதான் வந்து லாபம் லாபம் எனக்கு மூன்றுரூவா அதாவது லாபம் இக்குவல்ட்டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை நட்டம் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு விற்ற விலையானது அடக்க விலையை விட குறைவாக இருந்தால் இப்போ அஞ்சு ரூபாய்க்கு நான் சாப்பீஸ் வாங்கிட்டு வந்து அது ரெண்டு ரூபாய்க்கு விற்றேன்னா எனக்கு நட்டம் ஆயிரும் ஸோ அதுதான் சொல்கிறாங்க விற்ற விலையானது அடக்க விலையை விட குறைவாக இருந்தால் நட்டம் ஏற்படுகிறது அப்போ ஆகவே நட்டம் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்ற விலை இது என்றைக்குமே மறந்துக்கூடாது லாபம்னா விற்ற விலை மைனஸ் அடக்க விலை நட்டம்னா அடக்க விலை மைனஸ் விற்ற விலை அப்படின்னு சொல்லுவாங்க கே இதுக்கான சூத்திரத்தை பார்க்கலாமா லாபம்னா என்ன லாபத்துக்கான சூத்திரம் லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் வந்து விற்ற விலை மைனஸ் அடக்க விலை டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் நட்டம்னால் என்ன அடக்க விலை மைனஸ் விற்ற விலை டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் நான் லாபம்னா லாபத்துக்கான ஃபா அது முன்னாடி என்ன பார்த்தோம்னா விற்ற விலை மைனஸ் அடக்க விலை அப்படின்னு பார்த்தோமா ஸோ விற்ற விலை மைனஸ் அடக்க விலை டிவைடட் பை அடக்க விலை லாபத்தில் வரும் இன்ட்டு ஹண்ட்ரட் ரெண்டுலையும் பொதுவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் டிவைடட் பைடில் வரது அடக்க விலையும் ரெண்டுக்கும் பொதுவாக தான் அப்போ மேலே தொகுதியில் மாறுறது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது லாபத்துக்கும் அப்போ இங்கே வந்து விற்ற விலை அடக்க விலை லாபத்தில் நட்டத்தில் அடக்க விலை மைனஸ் விற்ற விலை ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க லாபம்னா விற்ற விலை மைனஸ் அடக்க விலைன்னு ஞாபகத்துக்கு உட்காந்துடணும் நட்டம்னா அடக்க விலை மைனஸ் விற்ற விலை அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும் கீழே பகுதியில் இருக்கிறது ரெண்டுமே அடக்க விலை தான் இன்ட்டு மல்டிப்புள் நூறு நூறு ரெண்டுமே நூறால் தான் மல்டிபிள் பண்ணுறோம் ஏன்னா லாபம் பர்சன்டேஜ் நட்டம் பர்சன்டேஜ் அதனால் நூற நூறால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகே அவ்வளோதான் இதுக்கான டெஃபினேஷன்ஸ்லாம் முடிஞ்சது இப்போ செம்முக்கெல்லார போயிடலாம் முதல் செம்மு ரகு ஒரு பொம்மையை ரூ இருபத்தி ஏழு ஐம்பது காசுக்கு வாங்கி ரூ இருபத்தெட்டு ஐம்பதுக்கு விற்றான் அவனுடைய லாப சதவீதத்தை கணக்கிடுக ஸோ கொஷின்லேயே கொடுத்துட்டான் லாப சதவீதம் அப்படின்ட்டு ஸோ ஓகே கொஷின்லேயே வந்து என்னென்னு கொடுத்துட்டான் லாப சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான் கொஷின்லேயே லாப சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் சொல்யூஷன் நமக்கு லாப சதவீதத்துக்கு என்ன ஃபார்முலான்னு முன்னாடியே தெரியும் லாபம் Which is equal to என்ன விற்ற விலை மைனஸ் அடக்க விலை டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே ஸோ இப்போ கொஷினில் பாருங்கள் விற்ற விலை எவ்வளோ இருபத்தி எட்டு அறுபது அடக்க விலை அது எவ்வளோ அதாவது அவன் பொருளை வாங்கிட்டு வந்தாலும் அது இருபத்தி ஏழு ஐம்பது பைசா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு ரகு ஒரு பொம்மையை வந்து இருபத்தேழு ரூபா ஐம்பது பைசாவுக்கு வாங்கிட்டு வரான் அவன் வந்து ரூபா அறுபது பைசாவுக்கு விற்கிறான் இதிலிருந்தே தெரிஞ்சிடுது அவன் லாபம் தான் பெறான் அப்படின்ட்டு அப்போ இது கொஷின் என்ன கேட்டிருக்கான் லாப சதவீதம் கேட்டிருக்கான் ஓகேவா அப்போ கொடுக்கப்பட்ட விவரங்களை சூத்திரத்தில் பெறது இல்லாமா ஸோ ஓகே இப்போ லாபம் இட்ஸ் இ சீக்கல்டு என்ன விற்ற விலை இருபத்தி எட்டு புள்ளி அறுபது மைனஸ் அடக்க விலை இருபத்தி ஏழு ஐம்பது டிவைடட் பை அடக்க விலை அது இருபத்தி ஏழு ஐம்பது இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா நெக்ஸ்ட்டு இருபத்தி ஏழு புள்ளி அறுபது மைனஸ் இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது இதை வந்து களிங்க பார்க்கலாம் இப்போ என்ன ஆன்சர் வரும் ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ அப்படின்னு வரும் நீங்கள் வலதுபுறத்தில் வர ஜீரோ போட்டாலும் சரி போடாட்டி இருந்தாலும் சரி கீழே என்ன அது அப்படியே வந்துடும் இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது இன்ட்டு நூறு ஓகே நெக்ஸ்ட்டு ஒன்று புள்ளி ஒன்று டிவைட் பை இருபத்தேழு புள்ளி ஐம்பது இதை வந்து டிவிட் பண்ணால் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே இது பெருக்குன்னா என்ன வரும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இந்த பக்கம் வந்துடும் ஸோ நாலு பர்சன்டேஜ் ஆப்ஷனில் போய் பாருங்க ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி நாலு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கரெக்டான விடை முக்கியமாக இந்த லாபம் நஷ்டம் அதுக்கான சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அதை நீங்கள் என்றைக்குமே இந்த ஃபார்முலா அதை லாபம் இச்சு சீக்குவல்ட்டு விற்ற விலை மைனஸ் அடக்க அடக்கு அடக்க விலைன்ட்டு கண்டு நட்டமிச்சு சீக்கள்ட்டு அடக்க விலை மைனஸ் விட்டுற விலை டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் இதை மறந்துடவே கூடாது ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு எண்ணில் நான்கில் ஒரு பகுதி ஓ எழுபத்ரெண்டு எண்ணில் ஒன் பை ஃபோர்த்து ஓகே ஒரு எண்ணில் அந்த எண்ணில் மூன்றில் இரண்டு பகுதி டூ பை தேர்டு எவ்வளவு அப்படின்னு கேட்குறான் சொல்யூஷன் அந்த எண் எனக்கு தெரியாது ஸோ அந்த எண்ணை நான் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் நாலில் ஒரு பகுதி ஸோ இன்ட்டு ஒன் பை ஃபோர் விச் ஈக்குவல் டு எத்தனை செவன்டி டூ ஓகே இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா அந்த எண் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எழுபத்தி ரெண்டு இன்ட்டு நாலு இரநூத்தி எண்பத்தி எட்டு ஓகே ஓகே அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான் அந்த எண் அப்போ கண்டுபிடிச்ச இர இரநூத்தி எண்பத்தி எட்டில் மூன்றில் இரண்டு பங்கு எவ்வளவு ஈஸி ஸோ மூன்றில் இரண்டு பங்குனா இரநூத்தி எண்பத்தி எட்டு மூன்றில் இரண்டு பங்கு ஸோ இன்ட்டு டூ பை த்ரீ இது என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ கேன்சல் பண்ணுங்க ஒம்பது மூணு இருபத்தேழு மீதி மிச்சம் ஒன்று இருக்கும் ஆறு மூணு பதினெட்டு ஸோ தொண்ணூத்தாறு இன்ட்டு ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தாறு இன்ட்டு ரெண்டு என்ன நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ ஆப்ஷன் டி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இஸ் அ ரைட் ஆன்சர் அப்போ இங்கே நீங்கள் ஒன் ஒன்றில் நாலு அப்புறம் ரெண்டில் மூணு அது மட்டும் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த சமில் பெருசாக ஒன்றும் இல்லை ஓகே மூணாவது சம் போகலாமா சம் ஒரு பல வியாபாரி அவரிடம் இருந்த ஆப்பிள்கள் நாற்பது பர்சன்டேஜ் விட்டார் ஓகேவா மொத்தமாக இருந்த ஆப்பிளாக நாற்பது பர்சன்டேஜ் விட்டுட்டாரு நானூற்றி இருபது ஆப்பிள்கள் வந்து விற்பனையே செய்யலை ஓகே மொத்தமாக இருந்ததில் நாற்பது பர்சன்டேஜ் விட்டார் மீதி நானூற்றி இருபது ஆப்பிள் இருக்குது அதை விற்பனையே செய்ய முடியல அப்படி இருக்கும்போது மொத்த ஆப்பிள் அவரிடம் எவ்வளோ இருக்கும் டோட்டலாக எவ்வளோ என்ன கேட்குறாங்க சொல்யூஷன் கொஷின் புரிஞ்சுதா நாற்பது பர்சன்டேஜ் மொத்த ஆப்பிளை விற்றுட்டாரு நானூற்றி இருபது ஆப்பிள் வந்து விற்கலை ஸோ மொத்தம் அவர்கிட்ட எவ்வளோ ஆப்பிள்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே மொத்த ஆப்பிள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்காங்க ஸோ மொத்த ஆப்பிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகே அடுத்தது பாருங்கள் நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸை அவர் விற்றுறாரு ஸோ நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நானூற்றி இருபது அது ஏன் போட்டோன்னா இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு வந்து மொத்த ஆப்பிள் கிடச்சிரும் ஏன்னா விட்டுறது விற்காது இதை ரெண்டையும் கூட்டினா மொத்த ஆப்பிள் கிடச்சிரும் அதனால தான் விட்டுறது ப்ளஸ் விற்காத ஆப்பிள்களின் எண்ணிக்கை விச் இஸ் மொத்த ஆப்பிள் ஸோ இப்போ நம்ம நாற்பது ஆஃப் எக்ஸ் அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஸோ நாற்பது பர்சன்டேஜுகள் நான் நூறு போட்டுக்கிட்டேன் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் which is equal to x இதுக்கு மேலே commutation process தான் so, ஸோ 40 divided பை நூறு போட்டோம்னா ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இப்போ ஜீரோ புள்ளி நாலு எக்ஸ் ப்ளஸ் நானூற்றி இருபது இட்ச் இஸ் எக்ஸு ஓகே நமக்கு தேவையானது எக்ஸ் தான் ஸோ 420 இந்த x அந்த பக்கம் போயிடும் ஸோ ஆல்ரெடி அங்கே ஒரு x இருக்கு so, x மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இந்த எக்ஸில் இருந்து வெளியே எடுத்துருக்காங்க ஸோ ஒன்று மைனஸ் ஜீரோ ஸோ ஒன்று மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நாலு இந்த பக்கம் நானூற்றி இருபது இருக்குது நமக்கு தேவை எக்ஸ் தான் x அப்படியே வச்சுக்கோங்க நானூற்றி இருபது இன் டிவைட் பை உங்களுக்கு இதை வகுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேலையும் கீழையும் பத்தால் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா கீழே ஆறுங்கிற ஒரு எண் கிடச்சிரும் ஸோ இப்போ ஈஸியாக ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கு ஏழு ரெண்டு சைபர் அப்படியே வந்துடும் ஸோ அப்போ எக்ஸு ஏழ்நூறு இப்போ மொத்த ஆப்பிள்கள் எத்தனை ஏழ்நூறு ஆப்பிள்கள் இருந்திருக்கு ஸோ ஆப்ஷன் டி 700 ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா ம் ஒருவர் ஐந்து ரூபாய்க்கு மூணு முட்டைகள் வாங்குறாரு ஆனால் பன்னெண்டு ரூபாய்க்கு ஐந்து முட்டைகள் என்று வித்துட்றாரு அவர் மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு லாபம் சம்பாதித்தால் அவர் எத்தனை முட்டைகளை வாங்கியிருப்பார் இங்கே வந்து எத்தனை முட்டைகள் வாங்கியிருப்பார்னு கேட்குறாங்க லாபம் கொடுத்துட்டாங்க விற்ற விலை கொடுத்துட்டாங்க அடக்க விலையும் கொடுத்துட்டாங்க இதிலிருந்து எத்தனை முட்டைகள் வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க சொல்யூஷன் போலாமா ஓகே ஐ ஐந்து ரூபாய்க்கு எத்தனை முட்டைகள் அஞ்சு ரூபாய்க்கு மூணு முட்டை ஸோ இதில் இருந்து ஒரு முட்டை எனக்கு வேணும்னா என்ன பண்ணும் ரெண்டையும் மூணாவில் வகுத்தா முடிஞ்சா இந்த இடத்துல எனக்கு ஒரு முட்டை அப்படின்னு வேணும்னா இந்த மூணால வகுக்கணும் இந்த சைடு அந்த சைடு என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும் பண்ணணும் ஸோ ஒரு முட்டை வந்து அஞ்சு பை மூணு ரூ அஞ்சு பை மூணு அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க வாங்குகிற விலை அதாவது தட் இஸ் அடக்க விலை இப்போ விற்ற விலையில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பன்னெண்டு முட்டை அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாரு ஸோ சாரி பன்னெண்டு ரூபாய்க்கு அஞ்சு முட்டை வைக்கிறார் ஸோ பன்னெண்டு ரூபாய் ஐந்து முட்டை அதே மாதிரி சேம் இதுக்கு ஒரு முட்டை எவ்வளோன்னு பார்க்கணும் ஸோ ரெண்டு பக்கமும் அஞ்சாவில் போட்டோம்னா எனக்கு ஒரு முட்டை கிடச்சிடும் இது அடக்க விலைக்கு உண்டானது இது இப்போ போடுறது வந்து விற்ற விலைக்கு உண்டானது ஒரு முட்டை வச்சு சீக்கிட்டு பன்னெண்டு பை அஞ்சு ரூ ரூ பன்னெண்டு பை அஞ்சு இப்போது ஒரு முட்டைக்கான ப்ராஃபிட் என்னான்னு பார்க்குறோம் அதாவது ஒரு முட்டைக்கான லாபம் ஒரு முட்டைக்கான லாபம்னா விவி மைனஸ் அடக்கவில்லை இது தெரியாதானே ஒன் லாபம் இதுக்கான லாபத்தை மட்டும் பார்க்குறோம் அதாவது ஒரு முட்டைக்கான ஒரு முட்டைக்கான லாபம் மட்டும் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஒரு முட்டைக்கான லாபம் அப்படின்னா லாபம் விச் சீக்குவல்ட்டு இட்ட விலை எவ்வளோ பன்னெண்டு பை அஞ்சு மைனஸ் அடக்க விலை அஞ்சு பை மூணு இதுக்கு ரெண்டுக்கும் மீசியமாக எடுத்தோம்னா கீழே பதினஞ்சு வந்துடணும் இப்போ இதை மூணால் மல்டிப்ளை பண்ணும் இதை மூணால் மல்டிப்ளை பண்ணும் மேலையும் கீழேயும் இந்த சைடு அஞ்சால் மல்டிப்ளை பண்ணும் மேலையும் கீழேயும் ஸோ பன்னெண்டு மூணு முப்பத்தாறு மைனஸ் இருபத்தஞ்சி இதுக்கு ஆன்சர் பதினொன்று டிவைடட் பை பதினஞ்சு ஸோ ஒரு முட்டைக்கான லாபம் ஒரு முட்டை விற்றால் எனக்கு வந்து பதினொன்று டிவைடட் பை பதினஞ்சு ரூபா கிடைக்கிது ஸோ அவன் என்ன கொடுத்துட்டான் ஒரு மொ முட்டைக்கு வந்து நூற்றி நாற்பத்தி மூணு பெறான் முட்டைகளின் எண்ணிக்கை எக்ஸ்னு எடுத்துக்கோ முட்டை அதை என்னன்னு வச்சுக்கிட்டேன் எக்ஸ் ஓகே ஸோ அப்போ இது எக்ஸால மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் அது ப்ராஃபிட் ஒரு முட்டை கொடுத்துட்டேன் எக்ஸ் முட்டை கேட்குறான் அப்போ அதனுடைய லாபம் நூற்றி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துட்டான் புரிஞ்சுதா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படின்ட்டு நாம் என்ன பண்ணோம் ஒரு முட்டைக்கான லா லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அவன் வந்து இத்தனை முட்டைக்கான அப்படிங்க எக்ஸ் முட்டைக்கான லாபம் இவ்வளோன்னு கொடுத்துட்டான் இதிலிருந்து எக்ஸை கண்டுபிடிச்சா முடிஞ்சுது ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க மீதியெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் வகுத்தில் இருக்க பாஞ்சு அந்த பக்கம் போது பெருக்கலாம் மாறிடும் மேலே பெருக்கலாம் இருக்கிற பதினொன்று கீழே வகுத்தல வந்துடும் ஸோ பதிமூணு பதினொன்றுன்னு இது வரும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இஸ் அ ரைட் ஆன்சர் ஸோ ஆப்ஷன்